ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2020 அதிகமாக சம்பளம் வாங்குகிற டாப் 10 ஆக்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல நடிகர் கார்த்தி இருக்கார். இவர் நடித்து 2019 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அவரோட கைதி படத்துக்காக அவர் 10 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. கைதி படம் கார்த்தியோட கேரியர்லேயே அவருக்கு முதல்ல 100 கோடி வசூல் செய்த படமாக அமைஞ்சிதுங்க. இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல விஜய் சேதுபதி இருக்காருங்க. விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு எத்தனை படம் நடிக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. அப்படி இருந்தும் அவரோட படங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு தாங்க சொல்லணும். இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கத்தான் செய்யுது. விஜய் சேதுபதி சார் நடித்து 2019 வெளிவந்த சங்கத்தமிழன் படத்துக்காக அவர் வாங்கின சம்பளம் பார்த்தீங்கன்னா 12 கோடி. இந்த லிஸ்ட்டில் 8வதாக இருக்கிறது சிவகார்த்திகேயன். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவரை பார்த்து பொறாமப்படாத ஆளே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். இவ்வளோ ஷார்ட் டேர்மில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய உச்சத்தை தொடுறதுக்கு அவர் பட்ட கஷ்டமும் அவரோட உழைப்பும் அவருக்கு மட்டும்தாங்க தெரியும். 2019 இவர் நடித்த நம்ம வீட்டு பிள்ளை படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சு. ஆனால் அதே வருஷத்தில் வெளியான அவரோட மிஸ்டர் லோக்கல் படமும் ஹீரோ படமும் சரியாக போகலை. இருந்தாலும் அவரோட கேரியரில் அவரோட இடத்த அவர் தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கார். இவர் கடைசியாக நடித்த ஹீரோ படத்துக்காக அவர் வாங்கின சம்பளம் 15 கோடி. இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்கிறது ஆக்டர் தனுஷ் அவர்கள். தனுஷ்க்கு 2019 வெளிவந்த என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் படு ஃப்ளாப் ஆயிருந்தாலும், அடுத்தடுத்து வந்த அசுரன் பட்டாஸ் படம் அவருக்கு நல்ல ஒரு நேமை வாங்கி கொடுத்துச்சுங்க. அதுலேயும் அசுரன் படம் 100 நாட்களை தாண்டி 100 கோடி வசூல் சாதனையும் பண்ணியிருந்துச்சு. தனுஷோட நடிப்புக்கு தீனி போட்ட ஒரு படமாக அமைஞ்ச அசுரன் படம் ஏகப்பட்ட அவார்ட்ஸையும் அள்ளி குவிச்சுதுங்க. அவரோட சம்பளம் பார்த்திங்கன்னா 20 கோடி. இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிறது சியான் விக்ரம். விக்ரம் அப்படின்னாலே எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறி அதுக்காக அவரே வருத்தி உடம்பை ஏற்றி உடம்பை இறக்கி ஸ்க்ரீனில் ப்ரெசன்ட் பண்ணுறதுல அவரை மாதிரி டெடிக்கேஷன் வேறு யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவ்வளோ டேலண்ட்டான ஒரு ஆக்டரை நிறைய டைரக்டர் சரியாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும். அவரோட சம்பளம் 22 கோடி. இந்த லிஸ்ட்டில் 5வதாக இருக்கிறவர் பார்த்திங்கன்னா நடிகர் சூர்யா. ஆரம்ப காலத்தில் காக்க காக்க, அயன், ஏழாம் அறிவு, சிங்கம், சிங்கம் 2 அப்படின்னு தொடர்ந்து ஹிட் படங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்த சூர்யா விஜய் அஜித்துக்கு ஈக்குவலாக வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் அவரோட தவறான கதை செலெக்ஷன்னால் தொடர்ந்து அவரோட பல படங்கள் சரியாக போகலை அப்படின்னு தாங்க சொல்லணும். 2019 சூர்யா நடித்து வெளிவந்த என்ஜிகே அப்புறம் காப்பான் 2 படமும் தோல்வி படமாக அமைஞ்சது. இந்த வருஷம் அவரோட நடிப்பில் வெளிவரப்போகிற சூரரை போற்று படம் அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சூர்யாவும் அவரோட ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்காக அவர் வாங்கியிருக்கிற சம்பளம் 25 கோடி. இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற ஹீரோ உலகநாயகன் கமலஹாசன். இவர் சினிமா அப்புறம் அரசியல் ரெண்டுலேயுமே பிஸியாக இருந்துகிட்டு இருக்காருங்க. இது வரைக்கும் 30 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த கமல் சார் இப்போது இந்தியன் 2 படத்துக்காக 35 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிறவர் தலை அஜித் அவர்கள். அஜித் அவர்கள் 2019 விஸ்வாசம் நேர்கொண்ட பார்வைன்னு 2 படம் நடிச்சிருந்தாருங்க. 2 படமுமே பெரிய ஹிட் அடித்து அவருக்கு 2019 ஒரு நல்ல ஆண்டாக அமைஞ்சது. விஸ்வாசம் படத்துக்காக அஜித் சார் 40 கோடி சம்பளம் வாங்கியிருந்தார். அடுத்ததாக அவர் நடித்த நேர்கொண்ட பார்வை படத்துக்காக 45 கோடி சம்பளமும் வாங்கியிருந்தார். அஜித் சார் நடித்து இந்த ஆண்டு வெளிவர உள்ள வலிமை படத்துக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 50 கோடி. இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிற ஹீரோ தளபதி விஜய் அவர்கள். விஜய் சார் நடித்த படங்கள் அடுத்தடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் புது புது ரெக்கார்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. அவரோட ஒவ்வொரு படத்துக்கும் எப்படி அவருக்கு ரசிகர்கள் அதிகமாகறாங்களோ அதே மாதிரி அவரோட சம்பளமும் அதிகமாகிட்டு தாங்க இருக்குது. அவர் மெர்சல் படத்தில் நடித்ததுக்காக 25 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்த சர்க்கார் படத்தில் நடித்ததுக்கு 35 கோடியும், 2019 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பிகில் படத்துக்காக அவர் 50 கோடியும் சம்பளமாக வாங்கியிருக்காரு. அடுத்ததாக விஜய் சார் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் நடித்து ரிலீஸ் ஆக போகிற மாஸ்டர் படத்துக்காக அவர் வாங்கியிருக்கிற சம்பளம் பார்த்திங்கன்னா 80 கோடி. இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்த பிடிச்சிருக்கிற ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலக அளவில் சூப்பர் ஸ்டார்ஸ்க்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் எப்போவுமே இருக்கத்தாங்க செய்யுது. எவ்வளவு தான் வயசானாலும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைலுக்கும் அவரோட உழைப்புக்கும் ஒரு தனி மரியாதை உண்டுன்னே சொல்லலாம். 2019 ரஜினி சார் நடிப்பில் பேட்ட படம் வெளிவந்தது. இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைஞ்சது. இந்த படத்துக்காக அவர் வாங்கின சம்பளம் 80 கோடி.
அடுத்ததாக 2020 ஏஆர் முருகதாஸ் சாரோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடித்த படம் தர்பார். அந்த படத்துக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 100 கோடி. ஆனால் அந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு சில நஷ்டங்களை ஏற்படுத்தினதால் சிவா இயக்கத்தில் ரஜினி சார் நடிக்கிற அண்ணாத்த படத்துக்காக அவரோட சம்பளத்தை 40% குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது சரியாக தெரியலை. எது எப்படியோ இன்றைக்கும் அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்களில் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் முதலிடத்தில் இருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.